பா எது கேட்டாலும் பக்கவா டான்டான் சொல்லிடுறாரு. ஆமா என்ன இது வந்து இது இவர் மட்டும் கத்துக்கலாமா இல்ல இதுக்கு போல வர ஜெனரேஷன் கத்து கொடுக்கலாமா தெரியல. அவர் தான் கேட்கணும், நீங்க தான் சொல்லணும் பிரதர். நாங்களும் கத்துக்கலாமா, யார் வேணா இந்த மாதிரி பண்ணலாமா? ஜோசியரம் படிக்க வேண்டிய ஆர்வம் யாருக்கு வேணாலும் கத்துக்கலாம். அப்படியா? எல்லாராலையும் முடியல. ஏன்னா அதுல நிறைய கட்டங்கள் இருக்கும், ராகு கேது, அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பெரிய விஷயங்கள். அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இவர்கிட்டயே நீங்க கூட சமாளிக்கும் போது அதை சமாளிக்க மாட்டீங்களா? அதுக்கடுத்தது உங்களுக்கு வந்து நாங்க ஒரு ஆக்டர்ஸ் உடைய ஒரு இது கொடுக்க போறோம். என்ன டிராபேக்ஸ்? நாங்க ஒரு சில ஹீரோ பேர் தான் சொல்லுவோம். அவங்களுக்கு இப்ப எப்படி நல்லா இருக்கா, சோகமா போயிட்டு இருக்கான்றத மட்டும் நீங்க தூக்கி தூக்கி டப்பு டப்புனு சொல்ல போறீங்க. ஓகேவா? நயன்தாரா தண்ணி வேணுமா? நயன்தாரா வாழ்க்கை இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? ஓகேவா? எப்ப கல்யாணம்? இந்த வருஷம் கடைசிக்குள்ள கல்யாணம் ஆகும். அது கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க சினிமால பெருசா நடிக்க மாட்டாங்க. நடிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான், அவங்களோட இது முடிஞ்சிடும். சரி, ஓகே. அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் நயன்தாராவை நாங்க மிஸ் பண்ண போறோம் தானே? அவங்க மிஸ்ஸஸ் ஆன அப்புறம் அவருக்கும் கல்யாணம் ஆகும் போகுது. அப்புறம் அவரு பயங்கரமா மாறிடுறாரா? கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுறாரான்னு கேட்டேன். கரண்ட் தட்டுப்பாடு வரும். சரி, ஓகே. இந்த கரண்ட் தட்டுப்பாடு அதுல இருந்தே கேட்டுருவோம். நடிகர்கள்லயே இந்த நடிகர் தான் ரொம்ப பெஸ்டா வருவார் ஃபியூச்சர்லன்னா யாரு? பல அஜித் குமாரோட ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து அவர் மிகப்பெரிய டெவலப்மெண்ட் வருவார். அவர் வந்து இனி ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு ஹிட்டுகளாக கொடுப்பாரு, மேக்சிமம் ஹிட்டா கொடுப்பாரு. தொடர்ந்து அதே ஹிட் கொடுக்குறவர் அவரை தான் இருப்பாரு. இனி வரக்கூடிய காலங்களில் அவரும் சூர்யா விஜய் மூணு பேருமே கொடுப்பாங்க. அதுல அதிகபட்சமா ஹிட் கொடுக்கணுன்ற போது அஜித் கொடுப்பாரு. கடைசியா ஒண்ணு கேக்குறேங்க, இந்த ரெண்டு மூஞ்சியம் பார்த்தா என்ன தோணுது? அந்த சினிமாவுக்கு போவாங்களா, போக மாட்டாங்களா, டெவலப் ஆவாங்களா, ஆக மாட்டாங்களா? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. நல்லா எல்லாம் பார்க்கல, கொஞ்சம் பின்னாடியே போங்க. சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுடைய ரெண்டு பேருடைய முகம் பார்க்கும்போது நெத்தி பெருசா இருக்கு. என்ன முடி கொட்டி போச்சுன்னா அது ஒண்ணு இல்ல. நெக்ஸ்ட், உங்களுக்கு இந்த ஆடி பெருசா இருக்கு. ஓகே, மூக்கு பாருங்க பார்த்தா காலிங் பெல் மாதிரி. பெல்லே வேணா, கிட்ட போனா கதுல வச்சுப்பான். பெல்லே அஜ்ஜோ, சீக்கிரம் லாஸ்டா சொல்லுங்க. சோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு மிக விரைவில் வரும். நல்லா ஓரளவு வருவீங்க, நோ ப்ராப்ளம். சொல்லும் போதே தெரிதா ஃபேஸ் தெரிதா, போனா போது வேற வழி இல்லை, உனக்கிட்ட சொல்றோம் எதன் சொல்றாரு. அவர் பெருசா இருக்கும். அப்ப வெள்ளாரி சொன்னதெல்லாம் சும்மா. அப்ப ஜோசியம் கிடையாது. இவரு விஷாலை பத்தி கேட்டீங்கல்ல, விஷாலுக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுது. 2020 அவருக்கு ஆண் குழந்தை பிறக்கும். அது வரைக்குமா நம்ம கணிக்க முடியும்? ஆமாங்க. பட் ஆக்சுவலா டாக்டரே இதெல்லாம் சொல்லக்கூடாது, ரூல்ஸ் இருக்கு. நீங்க என்ன அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டு? நான் இவரைக்கும் 78 பேருக்கு ஆண் குழந்தை கேட்டவங்களுக்கு நான் குறிச்சு கொடுத்த நேரத்துல அவங்க முயற்சி பண்ணி ஆண் குழந்தை பிறந்திருக்கு. 17 பேருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது. இது என் ரெக்கார்ட் இருக்கு. கல்யாணம் ஆனவங்களா எல்லாருமே? என்னது உள்ள தள்ளி விட்டுறாதீங்க. டவுட் பிரதர் இல்லையா? இல்ல, அதுல ஒருத்தர் வந்து சிங்கப்பூர் இருக்காரு, இது அவர் வந்து ஒருத்தர் ஆஸ்திரேலியா, அவர் வந்து லிவிங் டுகெதர் தான். சோ ஒருத்தர் வந்து மாறுபட்டு நீங்க கேட்டதுக்கு ஒரு தப்பு. கல்யாணம் ஆன மாதிரி அது இல்ல, அவங்க நாட்டுல அது இல்ல. ஆனா லிவிங் டுகெதர் அவர் காம்பல கொண்ட போது விசாலக்கே தெரியாதுல. அதான் கண்ணு என்ன கல்யாணம் ஆவலிங்க? அதான் ஒண்ணும் ஆகல. கல்யாணம் ஆனா பொறுக்கும். சூப்பர். கல்யாணம் ஆகும், அதுக்கப்புறம் பிறக்கும். இப்போ ஆதித்யா டிவியில நீங்க இந்த சேலஞ்ச பண்ண போறீங்க. 1 இயர் சேலஞ்ச் உங்களுக்கு. அடுத்த 1 இயருக்குள்ள கண்டிப்பா இந்த விஷயம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சேலஞ்ச் பண்ண போறீங்க. அது நடந்துச்சுன்னா அடுத்த 1 இயருக்கு அப்புறம் ஆதித்யா கூப்பிட்டு நாங்க உங்களுக்கு மிகப்பெரிய பரிசு தருவோம். வரலன்னா அப்புறம் அவர் அடிக்கிற மாதிரி அடிப்பீங்க. அப்பயும் கூப்பிட்டு வருவோம், அப்பயும் சேனல். சொல்லுங்க, ஒரு வருஷத்துல என்ன ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது? இல்ல, கண்டிப்பா வந்து சன் டிவியும் சரி ஆதித்யாவும் சரி மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். சன் டிவி இது வரைக்கும் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் 4 மொழியில தான் இருந்தாங்க. ஹிந்தியில மிக விரைவில் கால வைக்க போறாங்க. 1 இயருக்குள்ள இது நடக்க போகுது. ஆமா, அதுக்கு முன்னாடி ஆயத்த பணிகளாவது அட்லீஸ்ட் நடந்துடும். சரி, ஓகே, அதை விட்டுருங்க, டிவி விட்டுருங்க. வேற ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்க போகுது, ஒரு விஷயங்கள் நடக்கும் மக்களுக்கு. மக்களுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது புரியல. இப்போ டிவி சேனல் வந்து எங்களை சம்பந்தம் எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்றேன். மிக விரைவில் வைகை புயல் மீண்டும் களத்தில் இறங்குறார், மிகப்பெரிய படங்கள் எடுக்கிறார். இனிமே ஆதித்யா சேனல் பிஸியா இருக்க போகுது. சூப்பர். இதை வந்து நாங்க அப்ப சவாலா ஏத்துக்கிறோம். அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள சன் டிவி இல்லை, சன் டிவி இந்தியில இறங்குது. ஓகே, நம்ம வடிவேல் சார் இறங்குறாரு. மக்களே கேட்டுக்கோங்க, இவர் தான் 1 இயர் சேலஞ்ச் சொல்லியிருக்காரு. சோ கண்டிப்பா இன்னும் ஒரு வருஷத்துல வைகை புயல் ஆன் ஃபயர். ஆமா, நாங்க ஹிந்தியில வர காலை வைக்க போறோம். அப்படி வைக்கல சார தூக்கிட்டு வந்துருவோம். மெயின் கோட் மெயின் கோட் இல்ல ரெயின் கோட்
சரி ஓகே வந்திருக்காரு என்ன பண்ணிக்கலாம் வேர்ல்ட் கப் வேர்ல்ட் கப் அடுத்த வருஷம் யார் ஜெயிக்கும் 2020 வேர்ல்ட் கப் வருது இல்ல அது நம்ம மிக விரைவில் கணிச்சு மீன் மீது இன்னொரு வாய்ப்பு நீங்க இதே ஆதித்யால கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து பண்ணலாம் சோ அதுக்கு நீங்க கணிச்சு முன்னாடி சொல்றீங்க இல்லையா இல்ல இன்னும் டேட் டிக்ளேர் பண்ணல டேட் டிக்ளேர் பண்ணாம நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது எப்படி இந்த டேட் இதெல்லாம் வச்சு தான் சொல்றதா வாயில சும்மா வந்ததெல்லாம் சொல்லி வரது இல்லையா ஏங்க ஏதாவது ஒன்னு சொன்னா அப்புறம் திருப்பி நம்ம மக்களுடைய முகத்தை பார்க்கணும் நீங்க மறந்துடுவீங்க மக்கள் மறக்க மாட்டாங்க கண்டிப்பா சோ வந்து 2020 வேர்ல்ட் கப்ல யார் யார் வந்தா அந்த பத்தினா 8 டீம் இருக்கும் ஸ்காட்லாந்து அயர்லாந்து இது போன்ற உப டீம்லாம் இருக்கும் அவங்கெல்லாம் வந்து யார் செலக்ட் ஆகுறாங்கன்றது நம்ம இந்த அக்டோபர் மாதம் மேட்ச் நடக்குது ஐபி 2020க்கு இப்போ அக்டோபர்லேயே மேட்ச் வரும் செலக்ஷன் மேட்ச் அந்த டீமில் யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபைனல் பண்ண முடியும் டேட் இன்னும் டிக்ளேர் பண்ணல ஃபைனல் அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக நான் வந்து நம்ம சேனல்லே சொல்கிறேன் சர்பத்து குடிச்சிட்டே சொல்கிறேன் சூப்பர் இங்க வந்த எல்லாருமே வந்து ஆல்ரெடி என்ன நடந்ததோ அதுதான் பேசிருந்தோம் இத்தனை நாளா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடக்க போகுதுன்னு பேசிட்டு இருந்தோம் நாங்க ஆனா நீங்க வந்ததுல இருந்தே டைம் ஆச்சு நீங்க அவங்க டைமை கணிக்க முடியல சீக்கிரமா போயிருக்கணுமே சீக்கிரமா பண்ணிருக்கீங்க போகணும் காலத்தை நிறுத்த முடியாதா உங்களால என்னங்க ஏதோ பைப்பிள் நிறுத்துற மாதிரி சொல்றீங்க ஏதாவது பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியாதா எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க ஓகேண்ணே தேங்க்யூண்ணே பிறந்தால் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கேமரா பார்த்து ஆதித்யா பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க எப்பயுமே ஆதித்யா பாருங்க சிரிச்சுட்டே இருங்க உண்மையிலேயே சொல்லப்போனால் மக்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுல மிகப்பெரிய ஒரு பங்கு வந்து நகைச்சுவை குறிக்கிறது நகைச்சுவையுடைய கிரகம்னு பார்த்தீங்கன்னா புதன் தான் வந்து நகைச்சுவை குறிக்கக்கூடிய கிரகம் அந்த புதனுடைய ஆதிபத்தியம் தான் நகைச்சுவை அந்த நகைச்சுவை எவன் சிரிக்கிறானோ அவன் புதன் மாதிரி இளமையாகவே இருப்பாங்க ஸோ இது வந்து சிரிக்கிறவங்க எல்லாமே இளமையாக இருப்பீங்க 50 வயசானாலும் இவர் மாதிரி சின்ன பையன் மாதிரியே இருப்பீங்க இல்லைன்னா அவர் மாதிரி ஆடுவீங்க ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சிரிச்சுக்கிட்டே ஆதித்யா பாருங்கள் நகைச்சுவையாக இருங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியோட கொண்டாடுங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ உங்களுக்காக ஆதித்யா இது வழங்கும் ஒரு அன்பு பரி எப்படி எப்படி இருந்துச்சு இந்த ஒரு ஹாஃப் அன் அவர்ல உங்களுக்கு இந்த ரொம்ப நகைச்சுவை கொண்டு வந்தீங்க உண்மையிலே எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா நகைச்சுவை பண்ணீங்க நானும் உங்களுக்கு இதை ஈடு கொடுத்தேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ